ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. மெய்யன்பர்களே, குருநாதருடைய பெருமையை நம் அன்பர்கள் அனைவரும் ஆதி தொட்டு அந்தமில்லாத ஒன்றை பற்றி அன்போடு விவரித்தார்கள். அவர்களையெல்லாம் வணங்குகின்றேன். ஐயா அவர்களை சென்று இப்பொழுது பார்த்துவிட்டு வந்தேன். தஞ்சையில் நிலைமை எவ்வாறு உள்ளது என்று கேட்டார்கள். எத்தனையோ குடும்பங்கள், மிக வசதியான குடும்பங்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முன்பெல்லாம் கிணறு வெட்டுவார்கள். கிணறு வெட்டியிருந்தால், தண்ணீர் இல்லை என்றால், ஒரு கயிறு விட்டு அதை வாளியில் எடுத்துக்கொள்வார்கள். இப்பொழுதெல்லாம் ஒருவர் எடுக்கின்ற அந்த நீரை காட்டிலும் நாம் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், சுயநலம், இவை அனைத்துமே தமிழகத்தில் எந்த இடத்திலும் நீங்கள் சென்று பார்க்கலாம். 1000 அடி போர் நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்றால், எல்லோரும் 1000 அடி போர் போட்டு நீரை எடுத்தால் தண்ணீர் மட்டம் 1000 அடிக்கு போய்விடும். எங்கே கிணறு நோண்டுவது? எங்கே வாளி கொண்டு நீர் இறைப்பது? அது முடியாது. இந்த காரணத்தினால் தஞ்சை மாவட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் 100 அடி போடும்போது அடுத்த வீட்டுக்காரன் 200 அடி போடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆழம் அதிகப்படுத்தி போட்டு எல்லா இடங்களிலும் போர்வெல் இருக்கு, சப்மர்சிபிள் மோட்டார் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, பணம் இருக்கு, கரண்ட் இல்லை. எல்லா இடங்கள்லையும் மரங்கள், தென்னை மரங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் போஸ்டில் விழுந்து எல்லா இடங்களையும் கரண்ட்டே கிடையாது. நாங்கள் கூட எங்கள் வீட்டில் 5 நாள் கரண்ட் இல்லாமல் இருட்டில் தான் இருந்தோம். கொசுவு பிச்சிடுச்சு. இது மாதிரி தான் எல்லாம் புடுங்கிக்கிட்டு எல்லா மரங்களும் விழுந்துருச்சு. ஒரு இதில் வீட்லேயும் கரண்ட் இல்லை. எங்கள் வீட்டிலெல்லாம் கொசு பார்த்தீங்கன்னா ஈ மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டர் மாதிரி வந்து லேண்டிங் பண்ணி உட்கார்ந்து தான் ரத்தத்தை உரியும். அப்படி நாங்கள் படாத பாடுபட்டோம். இப்போ தஞ்சாவூரில் நாங்கள்லாம் டவுனில் இருக்கோம். நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 92,000 போஸ்ட் மரங்கள் விழுந்துருச்சு. கரண்ட் எங்கேயுமே கிடையாது. அதனால் போர்வெல் இருக்கு, வசதி இருக்கு, வீடுல ஆடு மாடு இருக்கு, மரங்கள் இருக்கு, நிலம் இருக்கு, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. நாங்கள்லாம் அப்படி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மிராஸ்தார்னா நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க. நாங்கள் அன்னதானத்துக்கு நம்ம வண்டி போகும்போது பார்த்தா கை நீட்டி வாங்கி கொள்கிறார்கள். நாங்க கூட நம்ம ஐயா வீரா சொல்லும் போது, நம்ம ஊர் பக்கம் சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களே அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா பரவாக்கோட்டை மக்கள் வந்து வீரம் நிறைந்தவர்கள். அந்த ஊர் மக்கள் சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வீராலாம் உண்மையிலேயே வீரா தான், இறங்கிடுவாரு. அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்த ஒரு கௌரவமான ஒரு ஊரில் தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, நம்ம சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் ஊறுகா, இதுதான் கலெக்டரை வந்து எங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. நீங்கள் வந்து இந்த ஊர் கிராமங்களுக்கு சாம்பார் சாதமும் ஊறுகாயும் கொடுங்க, வேற ஒன்றும் கொடுக்க வேணான்னு கலெக்டர் எங்கள்கிட்டலாம் ரிக்வஸ்ட் பண்ணார். சரின்ட்டு நாங்கள்லாம் நிறைய சாப்பாடு தயார் பண்ணி சாம்பார் சாதம் ஊறுகா கொடுத்தா அந்த சாப்பாடை அமுதமாக வந்து வாங்கி கொள்கிறார்கள். அந்த சாப்பாடு வந்து வாங்கும் போது அந்த உள்ளத்தில், அந்த முகத்தில் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேதனை, ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க. கை நீட்டி வாங்குறமேன்னு அந்த வருத்தம் இருக்கு பாருங்க. அதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம்.
நாங்க சாப்பாடு கொண்டு போறோம், உரத்த நாடுங்கிற ஊர் இருக்காங்க பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல, அந்த ஊர்ல நாங்க மொத்தமா சமைச்சு கொண்டு போயிருவோம். அதுல அங்க உள்ள கலெக்டர் ஆர்டர், அங்க உள்ள தாசில்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து அந்த சாப்பாட்டை அஞ்சு வண்டிக்கு மாத்துறாங்க. நாங்க கொண்டு போற சாப்பாட்டை அஞ்சு வண்டியிலையும் மாத்தி பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர் டெல்டா மாவட்டம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கேயாவது புயல் அடிச்சதுன்னா தஞ்சை மாவட்ட மக்கள் வந்து உடனே அரிசி கொடுப்பாங்க, காய்கறி கொடுப்பாங்க, தங்களையே கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்கிக்கிறாங்க. மெழுகுவர்த்தியை கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. தஞ்சாவூர்ல போய் நீங்க லம்பா இன்னைக்கு மெழுகுவர்த்தி வாங்க முடியாது. ஏன்னா எல்லா மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப கேரளாவில இருந்து கொடுத்து அனுப்புறேன்னு, ஆனா இன்னும் அங்க போய் சேரல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வசதி இருந்தும் அந்த கிணற்றில் நீர் எடுக்க முடியவில்லை, கரண்ட் இல்லை. கிணத்துல தண்ணீர்னா நம்ம எடுத்து முண்டுக்கலாம், முடியாது. இப்போ இந்த மக்கள் இவ்வளவு வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்த மக்கள் கூட கை நீட்டி இந்த உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்று ஐயாவிடத்தில் சொன்னேன். உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார். எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும். உடனே செந்தில கூப்பிட்டு, செந்தில கூப்பிட்டாரு. அப்போ வந்து அது வரைக்கும் நீங்கள் வெளியில் இருக்க வந்துருட்டுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கணும், நீ இங்கே நில்லுப்பாங்க, செந்தில் வர சொல்லி. அந்த ஊருக்கு கொண்டு போய் அத்தனை கிராமங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து ஆள் பலம், சமைக்கிறதுக்கு ஆள் பலம் வேணும், காய்கறி எல்லாம் எடுத்து நாளைக்கு கொண்டு போக முடியுமாப்பான்னு கேட்டாங்க. முடியும்னு சொன்னார் செந்தில். உடனே அந்த ஏற்பாடை பண்ணுன்னார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களெல்லாம் பார்த்தாங்க. இப்போ நான் போயிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, அன்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு வந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொண்டலை நிகர்க்கும் சிவகுருநாதன். கொண்டல் என்ன? கொண்டலை நிகர்க்கும் சிவகுருநாதன். சிவகுருநாதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், நிறைந்த நீரை சுமந்து கொண்டு வருகின்ற மழை மேகம் போன்றவர். எந்த இடத்துல தண்ணி தேவையோ அங்க மழையாக பொழிவார். எந்த இடத்தில் உணவு தேவையோ அந்த இடத்தில் உணவாக பொழிவார். எந்த இடத்தில் கருணை தேவையோ அந்த இடத்தில் கருணை கரம் நீட்டுவார். மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு தென்னை மரத்தில் போய் ஒரு தேங்காய் தண்ணி குடிக்கணும்னா அது மரம் ஏற தெரியணும், கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு காலில் கவசம் போட்டுக்கணும், மேலே ஏறிட்டு அங்கே பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு கயிறை போட்டு முதுகில் கட்டிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தில் தேங்காயை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வேணும், அந்த கத்தியில வந்து அதை வெட்டி தேங்காயை வெட்டி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இவன் மெதுவாக இறங்கி கீழே வரணும், கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த தேங்காயை சாப்பிட முடியுமா, அதை வெட்டுறதுக்கு ஒரு அருவா வேணும். இவ்வளவும் இருந்தாதான் தென்னை மரம் புள்ள தென்னம்புள்ளன்னு சொல்லுவோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு தென்னை மரமாக இருந்தாலும் இவ்வளவு முயற்சிகள் தேவைப்படுகின்றன. குருநாதரிடத்தில் கை நீட்டி கையேந்தி நின்று இறந்தால் போதும், குருநாதர் இளநீராக, அமுதமாக, உணவாக, அறிவாக, ஞானமாக நமக்குள் புகுந்து விடுவார். இதை தான் அவர் சொன்னார், அறிவுக்குள் புகுந்து அருள் செய்வோம் என்று குறிப்பிட்டதாக நம்முடைய ராஜசேகர் ஐயா குறிப்பிட்டார்கள். இதை தான் வள்ளல் பெருமான் சொன்னார், பிரிவுற்றறியா பெரும்பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. நீ உன்னை நான் வணங்குகின்ற பொழுது நீ அறிவுக்குள் எழுந்தருளி அருள் புரிந்தாய், என்னை காத்தருளினாய். எப்பொழுது என் லட்சியத்தை நீ கண்டுகொண்ட பொழுது அந்த வினாடியே நீ எனக்குள் எழுந்தருளி நீ அருள் செய்தாய். உன்னுடைய கருணை மிக பெரியது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, உன்னுடைய தனிப்பெரும் கருணையை நான் அளவிட முடியாது என்பதால் வணங்குகின்றேன் என்றார். உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன். உலகம் என்பது பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அது பயன் தரும், அத்தகைய ஒரு உயரிய சொல். அத்தகைய இறைவன்,
பெரும் கருணையோடு அவனே வந்து எனக்குள் புகுந்து என் அறிவை திருத்தி என் அறிவில் ஒளியை ஏற்படுத்தி அவனே அருள் செய்தாலன்றி என் அறிவு அறிவாகாது. அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளல் பெருமான். அதுபோல யார் ஒருவர் குருநாதரை சிந்தித்தாலும் அந்த இடத்தில் கருணை மழையை பொழியக்கூடியவர் நம்முடைய குருநாதர். ஆண்டு கொண்டு அருள்பவர் நம்முடைய குருநாதர். என் தலை புன்தலை, என்னுடைய தலை புன்தலை, ஆனால் அவரோ கருணை மழை பொழியக்கூடிய கார்மேகம். ஆனாலும் என்னுடைய குற்றம் கருதி என்னை கைவிட்டு விடுவதில்லை. எப்பொழுது நான் வேண்டினாலும் அப்பொழுதே எண்ணிய வண்ணம் எண்ணியவாறு அருள் செய்யக்கூடியவர்தான் நம்முடைய குருநாதர். அதைத்தான் இங்கே ராஜசேகரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். எந்த இடத்தில் ஒரு உயிர் துன்பப்படுகிறதோ அந்த துன்பத்தை குருநாதரிடத்தில் சொல்லிவிட்டால் போதும், அந்த துன்பம் அப்பொழுதே நீங்கும். அதை போல இன்று தஞ்சையில் நான் அங்குள்ள மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த துன்பங்கள் துடைக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை மேலும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னவென்றால், இல்லை இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய துன்பத்தை பார்க்கின்ற கண்கள் வேலை செய்யவில்லை. ஒரு மனிதன் முகத்திலே ஏற்படுகின்ற சோகத்தை அளவிட முடியவில்லை. யார் ஒருவருக்கு பிறருடைய துன்பத்தை பார்க்கின்ற கண்கள் இருக்கிறதோ அந்த கண்களின் வழியாக இறைவன் புகுந்து உள்ளத்தில் நிறைந்து அறிவை அறிவாக்கி அவன் அருளாக மாற்றுகின்றான். அந்த அறிவுதான் அருள் அறிவாக மாறும் என்று இன்று காலை அல்ல, சற்று முன்பாக 10 நிமிடங்களுக்கு முன்பாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். யாருடைய கண்களில் இரக்கம் தோன்றுகிறதோ, பிறருடைய துன்பத்தை எந்த கண்கள் அளவீடு செய்கிறதோ, அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் உயிரிலும் இறைவன் தங்குவான். நீ போ, உன்னுடைய செயலில் இறைவன் தங்கியிருப்பான், உன்னோடு நான் இருப்பேன் என்று கூறி உறுதியளித்தார்கள். அத்தகைய உறுதியை உங்களிடத்திலும் நான் பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.